நான் இதை வந்து எலிசாவும் எலியாவும் இவர்களுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கும்போது நான் வந்து இதை பற்றி நான் சொன்னேன். எலியா மிகுந்த கடவுளுக்கு பிரியமாய் இருக்கிறான், ஆனால் அவன் வந்து எல்லாரோடும் கொலாபரேட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஊழியத்தை நடத்த வேண்டும் என்பதிலே நம்பிக்கை இல்லாதவனாய் இருக்கிறான். தனி ஒரு மனிதனாய் இருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். எலிசா அப்படி இல்லாமல் எல்லோரோடும் இசைந்து எல்லோரோடும் கொலாபரேட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்துகிறதுனால எலிசாவுடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருந்தது. இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த பிரசங்கியின் 4வது அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஆதி முதல் அது கீழே வரைக்கும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற ஒரே காரியம் என்னன்னா, கொலாபரேட் கொலாபரேட் கொலாபரேட். எவ்வளவு அதிகமாய் நீங்க வந்து ஒருவருக்கொருவர் கொடுத்து மகிழ்கிறீர்களோ, ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறீர்களோ, ஒருவருக்கொருவர் வந்து நாமே வைத்து அதை ஆள வேண்டும் என்று நினைக்காம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும். பொறாமையை மேற்கொள்ள வேண்டுமா? அதுக்கு என்ன வழி என்றால், நாம வந்து நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு கொலாபரேட் பண்ண பிரயோஜனப்படுத்தி கொண்டால் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தொடர்ச்சியாக வராது. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காகவே துதிக்கிறோம் சுவாமி, தரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததுனாலே உம்முடைய வசனத்தை கேட்கும்படியான கிருபைகளை தந்தீரே, அதற்காக நன்றி. எங்களோடு தொடர்ந்து பேசும் வார்த்தைகள் எங்களோடு ஆண்டவரே பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். பிரசங்கியின் புத்தகம் 4வது அதிகாரம், யாராவது ஒருவர் வாசிக்கலாம். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமையெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார்களை, ஒடுக்குறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலும் உன்னுமே காலஞ்சென்று மருத்துவர்களே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விரு திறத்தாருடைய நிலைமையை பார்க்கலும் இன்னும் பிரமாதவனுடைய நிலைமையை வாசி, அவன் சூழ்நிலைக்கு கீழே செய்யப்படும் துர்ச்சிகளை காணவில்லையே. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டி கொண்டு தன் சதையே தின்கிறான். வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் ரெண்டு கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பது நலம். பின்பு நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே மாயான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ரெண்டு பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாக இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பொறி நூல் சீக்கிரமாய் அறாது. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழை ஞானியுமாகிய இளைஞனை வாசி. அரசாலை சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவரும் உண்டு. சூரியனுக்கு கீழே
ஜீவனுள்ளோர் யாவும் ராஜாவின் பட்சத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவனுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் லக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பெரிய வைக்காமல் போவார்கள். இதுவும் மாயின் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஆமே, இது மறுபடியும் இந்த உலகத்துல இருக்கிற பயங்கரமான பொறாமை, டிஸ்கிரிமினேஷன், அதிகாரம் இருக்கும் இடத்துல ஜனங்கள் சாய்வது, இந்த மாதிரியான காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனால வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி நம்ம தினசரி பார்க்கறதுனால உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், ஆட்கள் தெரிந்தவர்களுக்கும் யாரும் தெரியாதவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம், இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில வந்து விரக்தி வருகிறது. சரி, இந்த விரக்தியிலிருந்து விடுபடுவது எப்படி, பொறாமையிலிருந்து விடுபடுவது எப்படி, இந்த இப்படி இருக்கிற இந்த மாதிரி உடைந்து போன இந்த உலகத்துல ஓரளவு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது எப்படி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதெல்லாம் தேவன் தான் அனுமதிக்கிறார். ஆமா, தேவன் தான் அனுமதிக்கிறார். ஏன்னா மனிதர்களுடைய ஃப்ரீவில் இந்த உலகத்தை நடத்துகிறது. அது வந்து அவர்கள் பொறாமை நிறைந்தவர்களா இருக்கிறதுனால பொறாமை அதிகமா இங்கு காணப்படுகிறது. மனிதர்களை பாகுபடுத்தி பார்க்கிறவர்கள் இருப்பதனால பாகுபடுத்தப்பட்டவர்களாய் நிறைந்த இந்த உலகம் காணப்படுகிறது. அதனால இது வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு தவறான காரியம். இப்படித்தான் இருக்கும், இது இந்த மாதிரி இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே நம்ம வந்து இந்த இதை நாம் அணுக வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி துளிர்ப்பது, எப்படி மகிழ்ச்சி உள்ள இருப்பது, இந்த மாதிரி நம்ம யோசிக்க போறோம். இப்போ நான் இதை வந்து எலிசாவும் எலியாவும் இவர்களுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கும்போது நான் வந்து இதை பற்றி நான் சொன்னேன். எலியா மிகுந்த கடவுளுக்கு பிரியமாய் இருக்கிறான். ஆனால் அவன் வந்து எல்லாரோடும் கொலாபரேட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஊழியத்தை நடத்த வேண்டும் என்பதிலே நம்பிக்கை இல்லாதவனாய் இருக்கிறான். தனி ஒரு மனிதனாய் இருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம். எலிசா அப்படி இல்லாமல் எல்லோரோடும் இசைந்து எல்லாரோடும் கொலாபரேட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்துகிறதுனால எலிசாவுடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருந்தது. இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த பிரசங்கியின் 4வது அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஆதி முதல் அது கீழே வரைக்கும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரே காரியம் என்னன்னா கொலாபரேட், கொலாபரேட், கொலாபரேட். எவ்வளவு அதிகமாய் நீங்க வந்து ஒருவருக்கொருவர் கொடுத்து மகிழ்கிறீர்களோ, ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறீர்களோ, ஒருவருக்கொருவர் வந்து நாமே வைத்து அதை ஆள வேண்டும் என்று நினைக்காம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும். பொறாமையை மேற்கொள்ள வேண்டுமா? அதுக்கு என்ன வழி என்றால் நாம வந்து நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு கொலாபரேட் பண்ண பிரயோஜனப்படுத்தி கொண்டால் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தொடர்ச்சியாக வராது. அதனாலதான் வந்து பிரசங்கி இந்த வாழ்க்கை பயனற்றதாகவும் மிகவும் ஃப்ரஸ்ட்ரேஷன் நிரம்ப இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறதாக காட்டிவிட்டு யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களோடலாம் நம்மளை வந்து உடன் வேலை செய்து பலனை ஒன்றாய் அனுபவிக்கும்படியாய் அவன் வந்து நமக்கு ஆலோசனை சொல்கிறான். இவருக்கு என்ன ஆலோசனைக்குன்னு அர்த்தம் என்னன்னா இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து கூடி வேலை செய்து ஒன்றாக வாழ கற்றுக்கொண்டோம் என்றால்
நம்முடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்காது, நம்முடைய வாழ்க்கை உயர்வா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை மன மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும், நம்ம வாழ்க்கை பொறாமையினுடைய விளைவுகளை அதிகமாய் சந்திக்காது. எதையுமே வந்து அக்காமடேட்டிவாவும் இன்க்ளூசிவாவும் சந்தோஷமாய் பகிர்ந்து கொடுப்பவர்களாகவும், ஈவன் வந்து நம்ம ஒரு பெரிய சாதனை ஏதாவது நம்ம செய்தால் அந்த சாதனையின் பலனை கூட நம்ம என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் தான் செய்தேன், எல்லாவற்றையும் நான் தான் செய்தேன் என்று சொல்வது நமக்கு வந்து ரொம்ப சாதாரணமாய் வருகிறது. அந்த மாதிரி வரும் நாட்களில கூட அதை நாம் என்று நான் என்று சொல்லாமல் நாம் என்று சொல்ல நாம் பழகிவிட்டோம் என்றால் நமக்கு வந்து பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமா இருக்கும். அதனாலதான் இவன் வந்து ரொம்ப அற்புதமாய் சொல்றான், முப்புரி நூல் அறாதுன்னு சொல்றான். நம்ம வந்து நிறைய பேர் ஒன்றாய் அவர்கள் காணும் போது அதை அறுத்து போட வேண்டும் என்று நினைப்பதில்லை, நம்ம தனியா இருக்கும் போது அறுத்து போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் முப்புரி நூலாய் காணப்படுகிறோம், நம்முடைய விரோதிகளுக்கு நாம் முப்புரி நூலாய் காணப்படுகிறோம், கடவுளுக்கு முன்பாய் முப்புரி நூலாய் நாம் காணப்படுகிறோம். அப்போ நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் போது நமக்கு பிரச்சனை வரும்போது கூட நம்ம என்ன செய்வோம், கடவுளுடைய பார்வையில இத்தனை பேர்கள் இவனுக்கு பிரச்சனை வந்தா அதனால இவங்க பாதிக்கப்படுவார்கள், அதனால நம்ம வந்து இவனை தொடாமல் இருக்கும்படியாய் பிசாசுக்கு நான் கட்டளை கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் இடத்துல அந்த யூத மத தலைவர்கள் ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய அவனுக்கு அவங்க அவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அவங்க வந்து கேட்கிறாங்க. கேட்கும் போது நன்றா என்ன யோசிக்க பாருங்க, நம்முடைய ஜனங்களை இவன் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறான், இவர்களுக்காக ஜப ஆலயத்தை வேற கட்டி கொடுத்திருக்கிறான், இந்த மாதிரி செய்யறான், இந்த மாதிரி பரோபகாரியா இருக்கிறான், பகிர்ந்து உண்ணும் அந்த வழக்கம் அவனுக்கு இருக்கிறது, அதனால அவனுக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொல்றாங்க. பாருங்க கடவுள் இடத்துல, அதனாலதான் வந்து பவுல் வந்து பின்னாடி இப்படி சொன்னார், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், இதனால தேவ தூதர்களையும் உபசரித்தார்களே. இத்தனை அந்நியர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு தீமை நமக்கு அவர்கள் செய்திருந்தாலும் சரி, ஆசீர்வாதங்கள் வரும்போது பகிர்ந்து அளிக்க நாம் பழகுவோம். எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு. நாம் ஒருவராய் மட்டும் வந்து இதை அனுபவிக்க வேண்டும் என்று நினையாமல் எல்லாருக்கும் பகுத்துண்டு பல்லுயிரோம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆதி வார்த்தை உண்டு, பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்பும் வாழ்க்கை நமக்கு இருந்தால் பிரசங்கியின் படி இந்த வாழ்க்கை பொறாமை நிறைந்ததாகவும் இந்த வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இந்த வாழ்க்கையிலே வந்து நியாயமற்றதாகவும் அநியாயமான ஒரு இந்த உலகம் இருந்தாலும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் இந்த வாழ்க்கை நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பொறாமையிலிருந்து விடுபட்டுலாம். இந்த பொல்லாத சக்தி இந்த உலகத்துல வந்து பொறாமை தான். கொலை செய்கிறார்கள், காயின் கொலை செய்து போட்டான் என்று பார்க்கிறோம், கொலை செய்கிறார்கள், காட்டி கொடுக்கிறார்கள், புறம் பேசுகிறார்கள், என்னெல்லாம் நடக்குது பாருங்க. ஆனால் அதே சமயத்துல நாம் எல்லாரையும் அகாமடேட் பண்ணா நம்ம வந்து நம்முடைய அந்த தீமையை நன்மையால் வெற்றி கொள்ள முடியும், தீமையை வந்து நன்மையாய் வெற்றி கொள்ளும்படியாய் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்கட்டும். பவுலும் சீலாவும் அவர்களுடைய மெய்யான ஒரு வேலை என்ன, மெய்யான வேலை ஆத்தும ஆதாயம் செய்வது, அதுக்காகத்தான் அடி வாங்குகிறார்கள், அதுக்குதான் எல்லா வேதனைகளுக்குள்ளும் செல்கிறார்கள் இல்லையா, ஆத்தும ஆதாயம் செய்வது. அப்போ அந்த இந்த ஆத்தும ஆதாய அந்த ஊழியத்தின் விளைவாக அவர்கள் இருவரும் கொடுஞ்சிறையிலே வஞ்சிறையிலே அதை அடைக்கப்பட்டு பல்வேறு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு அடி வாங்கிட்டு அந்த வேதனையிலே சங்கிலிகளினாலே பிணைக்கப்பட்டவர்களாய் அந்த பாதாள சிறையிலே தேவன் தங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து சத்தம்போட்டு பாடி தோத்தரிக்கிறார்கள். இதை வந்து அந்த ஜெயில இருக்கிற எல்லாரும் கேட்டு, இப்பதான் இவர்களை அடி அன்றி என்று அடித்தோம் அவமானப்படுத்தினோம்,
முகத்திலே துப்பினோம், பாரிலால் அடித்தோம், இவ்வளவு எல்லாம் வாங்கிட்டும் இந்த சந்தோஷத்தினாலே இவர்கள் துதித்து பாடுகிறார்களே என்று சொல்லி எல்லாரும் வியந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. பைத்தியமோ இவர்களுக்குன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் இது நடந்த பிறகு தேவன் பூமி அதிர்ச்சி அங்கு அனுமதிக்கிறார். பூமி அதிர்ச்சி போயிட்டு எல்லா சிறைகள் எல்லாம் உடைந்து போய்விடுகிறது. இந்த உடைந்து போன பிறகுதான் இவர்களுடைய மெய்யான ஊழியம் ஆரம்பிக்குது. உடைந்து போன பிறகு அவங்க ஒருவேளை மனதுல நினைச்சிருக்கலாம், உளவாய் தீமை செய்தார்கள் இவர்கள், இதுக்குதான் கடவுள் இப்படி அனுமதிச்சிருக்கிறார்னு சொல்லி ஓடி போயிடலாம். இங்க எல்லா கைதிகளும் தப்பி போயிட்டாங்களே சொல்லி பயந்து போய் இந்த எல்லா கொடுமைகளுக்கும் காரணமாயிருந்த அந்த காவல் அதிகாரி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பவுல் அவனுக்கு உதவி செய்கிறான். கவனிங்க, அவனுக்கு உதவி செய்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கும் கொலாபரேட் பண்றான்னு அர்த்தம். ஏன்? ஏன்னா அன்னைக்கு அவனையும் அவன் வீட்டாரையும் அவன் நண்பர்களையும் தன் தேவனுடைய ராஜ்யத்திலே இழுக்கும் பணியிலே அவன் வெற்றி பெற்றான் இல்லையா. இந்த இந்த கொலாபரேஷன்னால யாருக்குமே நஷ்டம் கிடையாது, எல்லாருக்கும் வரவு தான். எப்பவுமே அன்பு, நட்பு, பாசம் இந்த மாதிரி உணர்வுகளினாலே கொடுப்பவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள், வாங்குபவர்களும் பலனடைகிறார்கள், இருவரும் இழப்பதில்லை. அதனாலதான் வந்து இந்த உலகத்தை தேவன் அப்படி படைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும், பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை அந்த மாதிரி அமைத்து இருக்கிறார். தனி மனிதனால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொன்னால் வேற மாதிரியான ஒரு மனிதர்களை அவர் படைத்திருப்பார். தேவன் வந்து இந்த நாட்களிலே கொலாபரேஷன் என்ற இந்த ஆங்கில வார்த்தை நமக்கு வர வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்போம். நம்முடைய வாழ்க்கை சிறக்க, நம்முடைய நற்குணங்கள் விளங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கொலாபரேஷன், எல்லாரையும் நேசிக்கிற அந்த அன்பு, எல்லாரையும் அகாமடேட் பண்ணி எல்லாருக்கும் உதவி செய்கிற அந்த உத்தம குணம் நமக்கு வரும்படியாய் ஆண்டவரிடத்திலே கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. உங்களுடைய திவ்ய திவ்ய வசனங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. முப்புரி நூல் அறாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க எங்களோட கொலாபரேட் பண்றீங்க சுவாமி. அதே மாதிரி நாங்களும் மற்றவர்களோட கொலாபரேட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யலாம். நல்ல பேசுவோம். ஆமென். Amen.